பை செல் இண்டிகேட்டர் லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணும், பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும். இது இந்த சார்ட்டோடையது. இந்த சார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில், அதாவது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கால்ஸாக நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட் இப்போ கீழே இறங்கினா செல் கால் கொடுக்கும், அதே மார்க்கெட் இப்போ மேலே போகுது அப்படின்னா பை கால் வரும். ஸோ ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். இது மெயினாக வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறக்காண்டி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியும், மேலே போகுது இல்லை கீழே இறங்குது, அதை உங்களால் வாட்ச் பண்ணையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு அது கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸாக வந்து கொடுக்கும். நிறைய பேர் பிகினர்ஸாக இருப்பீங்க, அவங்க ஜஸ்ட் இதில் வர கால்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், மார்க்கெட் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு குழப்பமாகவே கூட இருக்கும், கன்ஃபியூஷனாக கூட இருக்கும், எங்கே என்ட்ரி எடுக்கலாமா இல்லை வேணாமா, மார்க்கெட் இறங்குதுன்னு தெரியும் பட் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த சுச்சுவேஷனில் இது ஒரு ரோபோட்டிக்காக இருந்து இங்கே என்ட்ரி எடுக்கலாம், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இங்கே மாறிடுச்சு, இங்கே டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி லைவாக உங்களுக்கு கால்ஸை கொடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதில் வர இன்புட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் செல் கால் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டே ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பைரி டே தான், August 3 ஒரு 12 PM மேலே செல் கால் வருது. ஸோ நமக்கு இந்த செல் கால் பார்த்திங்கன்னா 44,910 வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்குது 100 பாயிண்ட் 1st target, 200 பாயிண்ட்ல செகண்ட் டார்கெட் இருக்குது. 44,798, அதாவது 113 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, அதான் ஃபஸ்ட் டார்கெட்க்குரிய ரேஞ்ச். 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸ்லே வந்து நமக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு, அடுத்து ஸ்லோவாக இறங்கி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு அட் த மணி மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்க்குறோம், 44,800 புட் ஆப்ஷன். 151 பை கால் வந்துச்சு, ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது 200 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் கிடச்ச ஒரு ஷார்ட் டைமில் 100 பாயிண்ட் மூவ் பண்ணதுனால நமக்கு இது ரொம்ப ஈஸியாகவே 50 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரியும் வாட்ச் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சர் பார்த்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றி நான் பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.